கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் ராமசாமி அவர்களே, பேராசிரியர் பர்வின் சுல்தானா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, திரண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களே, மாணவர்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் இன்றைக்குத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய உரையை கேட்டேன். ஏற்கனவே ஒரு முறை கால்டுவெல் பற்றி ஒரு கூட்டத்தில் இரண்டு பேரும் கலந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் பேசியதை இன்றைக்குத்தான் கேட்டேன். அவர் சொன்ன செய்திகள் எல்லாம் எனக்கு உடன்பாடுதான், ஒன்றே ஒன்றை தவிர. பேராசிரியர்களை பார்த்து மாணவர்கள் பயப்படுகிறார்கள் என்றாரே, அதுதான் எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. அது அந்த காலத்தில் பயந்தார்களோ என்னவோ தெரியவில்லை, இந்த காலத்தில் மாணவர்கள் பயப்படுவதில்லை, பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. மாணவர்களை பார்த்து பேராசிரியர்கள்தான் பயப்படுகிறார்கள் என்று ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த விழா ஒரு மகிழ்ச்சியான விழா. எந்த ஒரு இயக்கத்திற்கும் மகிழ்வான தளமும் உண்டு, போராடும் களமும் உண்டு. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மகிழ்ச்சியான தளம் எந்த வகையில் என்றால், நம்முடைய தளபதி அவர்களினுடைய பிறந்த நாள் என்பது நான் காலையிலே கூட தொலைக்காட்சியிலே சொன்னதைப் போல, இதனை நான் உண்மையாகவே ஒரு தனி மனிதரின் பிறந்த நாளாக பார்க்கவில்லை, எதிர்கால தமிழகத்தின் நம்பிக்கையாக பார்க்கிறேன், ஒரு நம்பிக்கையின் பிறந்த நாளாக பார்க்கிறேன். நான் இப்படி சொல்லுவது அவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இல்லை. இனி நான் பாராட்டி அவருக்கு புதிதாக புகழ் வந்து சேரப்போவதும் இல்லை. ஆனால் நான் உண்மையாகவே நம்புகிறேன், தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை என்று நான் சொல்லுவதை இன்னமும் அழுத்தமாய் சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கை அவர்தான். நான் தலைவர் கலைஞர் அவர்களின் மீது அடவு கிடந்த பற்றுடையவன். அவர் பக்கத்தில் 10 ஆண்டுகள் இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பினை வாழ்வில் பெற்றவன். அப்போதெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன், 10 ஆண்டுகள் அவர் பக்கம் இருந்தேன், பார்த்து கொண்டிருந்தேன் என்று பலரும் கருதினர். இல்லை, படித்து கொண்டிருந்தேன் தலைவா உன்னை என்று எழுதினேன். அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் அரசியல் உண்டு. 1000 ஆண்டு காலம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணிதான் நம்முடைய அருமை தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் இன்றைக்கு வயது காரணமாக ஓய்வு பெற்றிருக்கிற போது இந்த தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒற்றை நம்பிக்கை நம் அருமை தளபதி அவர்கள்தான். இதை நான் பாராட்டுக்காக மேடைக்காக சொல்லவில்லை. எதை நம்புகிறேனோ அதை மட்டும் பேச வேண்டும் என்று கருதுகிறவன் நான். ஆகையினால் அந்த நம்பிக்கையினுடைய வெளிச்சத்தில் தான், ஒரு மகிழ்ச்சியில் தான் கூடியிருக்கிறோம் என்றாலும், இன்றைக்கு இருக்கிற ஒரு சமூகத்தினுடைய சூழல் நமக்கு மகிழ்ச்சி தருவதாக இல்லை. தமிழக அரசியலின் சூழல் நமக்கு மகிழ்ச்சி தருவதாக இல்லை. இந்த மகிழ்ச்சியை நாம் நிலைநிறுத்த வேண்டுமென்றால் மிக கடுமையாக உழைத்தால் மட்டும்தான் முடியும் என்கிற கட்டத்தில் நாம் இருக்கிறோம். எப்படி சொல்லுகிறீர்கள்? இந்த கருத்தரங்கத்தின் தலைப்பே நமக்கு சொல்லுகிறது. என்ன கருத்தரங்கத்தின் தலைப்பு? இளைய சூரியனே எழுக என்பது ஒரு உணர்ச்சி பூர்வமான எழுச்சிகரமான தலைப்பாகத்தானே இருக்கிறது. கொஞ்சம் கவனியுங்கள், எதற்காக 3 பேருக்கும் கொடுத்திருக்கிற தலைப்புகள் எவை? இளைய சூரியன் எதற்காக எழ வேண்டும்? இந்த அரங்கம் முழுவதும் கூடியிருக்கிற இளைய சூரியன்களே எதற்காக எழ வேண்டுமென்றால், மொழி காக்க எழ வேண்டும், சமூக நீதி காக்க எழ வேண்டும், பெண் விடுதலை காக்க எழ வேண்டும் என்று சொன்னால் நான் அதனை கவலையோடு தான் பார்க்கிறேன். மொழியும் சமூக நீதியும் பெண் விடுதலையும் இந்த நாட்டில் காப்பாற்றப்பட வேண்டிய சூழலில் இருக்கிறது என்பதே ஆபத்தான அறிவிப்பு இல்லையா? மொழி ஆபத்தில் இருக்கிறது, மொழியை காப்பாற்றுங்கள். சமூக நீதி சரிந்து கொண்டிருக்கிறது, மறுபடியும் வர்ணாசிரம தர்மம் வந்து கொண்டிருக்கிறது, சமூக நீதியை காப்பாற்றுங்கள். பெண் அடிமைத்தனம் மறுபடியும் தலை தூக்குகிறது, நாட்டில் ஆணவ கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, சாதியின் பெயரால் பெண்களும் சமூகமும் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். இளைய சூரியன்களே எழுக, இவற்றை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு தான் இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மை பற்றி வேறு எந்த குறையும் சொல்ல முடியாதவர்கள். எதிர்கட்சியாய் நாம் நடந்து கொள்ளுகிற வகையை குறை சொல்ல முடியுமா?
எதிர்க்கட்சி தலைவராய் காவிரி நீர் ஆணையத்திற்காக அரசு கூட்டிய அந்த கூட்டத்தில் அரசு கூட்டியதில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லாமல் காலை 10 மாலை 5 வரைக்கும் அசையாமல் அமர்ந்திருந்த எதிர்க்கட்சி தலைவரின் நிலைப்பாட்டை குறை சொல்ல முடியுமா? இந்த அரசை மதித்தல்ல நண்பர்களே, தமிழகத்தினுடைய வாழ்வை மதித்து தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை நினைத்து எதிர்க்கட்சி தலைவராக பாடுபட்டு கொண்டிருக்கிற தலைவரை தளபதியை குறை சொல்ல முடியாது. எனவே தேடி தேடி பார்த்து என்ன குறை சொல்கிறார்கள் என்றால், ஐயா பேராசிரியர் ராமசாமி அவர்கள் சொன்னது போல இது குடும்ப கட்சி என்கிறார்கள். இன்றைக்கு என்னுடைய சமூக வலைத்தளத்தில் நான் தம்பிக்கு அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சொல்லுகிறேன், சமூக வலைத்தளத்திலே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது குடும்ப கட்சியா என்று கேட்டிருக்கிறார்கள். நான் என் விடையை பதிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். இது குடும்ப கட்சி இல்லை, தவறாக பேசாதீர்கள், இது தலைமுறைகளின் கட்சி. என்ன ஒரு குடும்பத்தோடா நின்று விட்டது எங்கள் கட்சி? இந்த மேடையிலே நான் சான்று காட்டட்டுமா? எதிரிலே உட்கார்ந்திருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 3 தலைமுறையாய் திமுக கழகத்தில் இருக்கிறார். அவருடைய தாத்தா அம்பிலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அம்பில் தர்மலிங்கத்துக்கு ஒரு வரலாறு உண்டு. நம்மை விட்டு பிரிந்து போனாலும் மதுரை முத்து அவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு. கட்சியை கட்டி காப்பாற்றியவர்கள், தங்கள் உயிரை பணயம் வைத்தும் கழகத்தை காப்பாற்ற நினைத்தவர்கள். அம்பில் இருந்தால் தலைவர் கலைஞர் சொல்லுவார், அது ஒரு யானையின் பலத்துக்கு சமம் என்று சொல்லுவார். அவருடைய பேரன் இன்னமும் கட்சியிலே, மகன் கட்சியிலே இருந்தார். தத்துவ மேதை டி கே சீனிவாசன் இன்றைக்கும் கதை உலகில் ஆடும் மாடும் என்கிற புத்தகத்திற்கு இலக்கிய உலகத்திலே இடம் உண்டு. தத்துவ மேதை டி கே சீனிவாசனின் பிள்ளைதான் டி கே எஸ் இளங்கோவன், திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். 1938 மொழி போராட்டம் நடைபெற்றதே, அந்த மொழி போராட்டத்தில் புவனேஸ்வரி என்று ஒரு அம்மையார் கை குழந்தையோடு சிறை புகுந்தார். வரலாறு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இல்லையானால் அறிந்தாக வேண்டும். யார் அந்த புவனேஸ்வரி அம்மையார்? திமுக கழகத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த என் வி நடராசன் அவர்களினுடைய துணைவியார். அந்த கை குழந்தையார் தெரியுமா? அந்த கை குழந்தை தான் வளர்ந்து திமுக கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிய என் வி என் சோமு, என் வி நடராஜன் அவர்கள், என் வி என் சோமு. இப்போது அவருடைய மகள் டாக்டர் கனிமொழி இன்னமும் கட்சியிலே தான், 3 தலைமுறை. கடலூரில் மூத்த வழக்கறிஞர் இளம்பழுதி, அவருடைய மகன்தான் கடலூர் இட புகழேந்தி, இன்றைக்கும் 2 தலைமுறை. இதோ நான் கள்ளக்குடியிலே தலைவர் கலைஞருக்கு அடுத்த அணியிலே தலை வைத்து படுத்த காரைக்குடி ராமசுப்பையா அவர்களின் மகன்தான் நான். ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, ஒரு கவிஞர் எழுதினான், இப்போதும் நாங்கள் தண்டவாளத்திலே கால் வைப்பதில்லை, தலைவா அது நீ தலை வைத்த இடமல்லவா என்று எழுதினான். எங்கள் தலைவன் தலை வைத்து படுத்த இடம் இப்போதும் தண்டவாளத்திலே நாங்கள் கால் வைத்து படுப்பதில்லை என்று எழுதினானே. டால்மியாபுரம் என்கிற பெயரை கள்ளக்குடி என்று தமிழிலே மாற்று என்பதற்காக எந்த கட்சி போராடியது? முடி காப்பதற்காக தங்கள் தலையை தண்டவாளத்திலே வைத்து ரயில் முன்னால் எந்த கட்சி நடத்தியது போராட்டத்தை? யார் படுத்தார்கள்? தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் என்பதுதானே தெரியும். கள்ளக்குடியிலே சிறையிலே இருந்தார் என்பது தெரியுமா? இதோ பாண்டிச்சேரியிலே அடித்து நொறுக்கி இறந்து போய்விட்டார் என்றுதான் அவரை தூக்கி எரிந்து விட்டு போனார்கள். பிழைத்து கொண்டு மறுபடியும் வந்த இன்னொரு மறு அவதாரம் தானே எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தளபதி திடீரென்று பதவிக்கு வந்து சேர்ந்து விட்டாரா? கலைஞரின் பிள்ளை தலைவரின் பிள்ளை என்பதால் அந்த இடத்துக்கு வந்தாரா? குறித்துக் கொள்ளுங்கள், தலைவரின் பிள்ளையாக இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். தலைவரின் பிள்ளையாக இருந்ததுதான் தடையாக இருந்தது. எனவே திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகிறோம், உண்மைதான், இது குடும்ப கட்சி மட்டுமல்ல, இது பரம்பரை கட்சி. எங்கள் இரத்தத்தின் குருதி நாளத்தில், எங்கள் மரபு அணுக்களில் திமுக கழகம் என்கிற அந்த அணுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது, யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் எதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும்? இன்றைக்கு நம்மை எதிரிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக கண்ணுக்கு தெரிகிறார்களே அவர்கள் எதிரிகள் இல்லை. நேரடியாக தெரிகிற இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் யாராவது எதிரிகள் என்று கருதினால் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். அவர்களுக்கு என்ன தெரியாது? ஒரு சிலையை கூட ஒழுங்காக செய்ய தெரியாது. அது கூட தெரியாதவர்கள் தான் நாடாடு கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், சிலை வைத்ததற்கு பிறகு சிலை வைக்க வேண்டும் என்றால் எப்படி வைக்க வேண்டும்? உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கோபாலபுரம் வாருங்கள், கன்னியாகுமரியில வள்ளுவனுக்கு சிலை வைத்திருக்கிறானே எங்கள் தலைவன், எப்படி சிலை வைக்க வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி சிலை வைக்க வேண்டும், எப்படி கட்டிடம் கட்ட வேண்டும், வள்ளுவர் கோட்டத்தின் ஒவ்வொரு செங்கல்லும் தலைவர் கலைஞருக்கு தெரியும்.
நாளைக்கு ஈரோட்டிலே ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது என்றால் அங்கே வரப்போகிற பந்தலின் ஒவ்வொரு கம்பும் எங்கள் தளபதியின் கண்ணில் பட்டுத்தான் அங்கே வரும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு தெரியாது. காரணம் அக்கறை இல்லை, ஈடுபாடு இல்லை. நண்பர்களே, இப்போது ஒரு அமைச்சர் சொல்கிறார், அந்த சிலையில் எல்லாம் சரியாயிருக்கிறது, முகம்தான் சரியில்லை. ஒரு சிலைக்கு முகம் சரியில்லை என்றால் பிறகு வேறு என்ன சரியாக இருந்து என்ன பொருள்? இந்த மனிதனுக்கே தலைதானே சரியாக இருக்க வேண்டும். அவர்களை சொல்லி குற்றம் இல்லை, அவர்களுக்கு தலையும் சரியாக இல்லை, தலைக்கு உள்ளேயும் சரியாக இல்லை. எனவே அவர்களை நாம் எதிரிகள் என்று ஒரு நாளும் நான் நினைக்கவில்லை. ஆனால் எதிரிகள் பின்னால் பதுங்கி இருக்கிறார்கள், அதற்காக சொல்லுகிறேன். எதிரிகள் பின்னால் பதுங்கி இருக்கிறார்கள், அவர்கள் மெல்ல மெல்ல தலை நீட்டுகிறார்கள். ஐஐடியிலே சமஸ்கிருத பாடலை பாடுகிறார்கள், தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிற போது மேடையிலே தியானம் செய்கிறார்கள். யார் அவர்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால் நம்மால் மொழியை, இனத்தை, சமூக நீதியை காப்பாற்ற முடியாது. அடையாளம் அறிந்து கொள்வோம் என்பதற்காகவே தான் இந்த கூட்டம் நண்பர்களே. அவர்கள் மேடையிலே தியானம் செய்வது ஏதோ தற்செயல் நிகழ்வல்ல. தமிழ் தாயை அவமதிக்க வேண்டும். நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், அவர்கள் ஆயிரம் முறை அநாகரிகமாக நடந்து கொண்டாலும் நாம் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஐஐடிக்காக சமஸ்கிருதத்தை எதிர்த்து எங்கள் பேரவை சார்பாக வைத்திருந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை கூட சங்கராச்சாரியார் இறந்திருக்கிற இந்த நேரத்தில் வேண்டாம் என்று தள்ளி வைக்கிற பண்பு திராவிட இயக்கத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது. நாங்கள் அவர்களை மதிக்கிறோம். ஆனால் அவர்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், பெரியார் அவர்கள் இறந்த போதும் அண்ணா அவர்கள் இறந்த போதும் சங்கர மடத்திலிருந்தோ அந்த கூட்டத்திலிருந்தோ என்றைக்காவது ஒரு இரங்கலாவது வெளிவந்திருக்கிறதா? நாம் அதை பற்றி கவலைப்படவில்லை. நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது. நாம் நம்முடைய மொழியை நாம் காப்பாற்றவில்லை என்றால் வேறு யாவர் காப்பாற்றுவார்கள்? மொழிக்காக போராடிய இயக்கம் இந்த மண்ணில் திமுகம்தான் நண்பர்களே. எனவே எதிரி மாதிரி இருக்கிறார்களே, இவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. புதிதாக புறப்பட்டு வருகிறார்களே, அவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. புதிதாக புறப்பட்டு வருகிறவர்கள், நேற்றைக்கு ஐயா ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள், மின்மினி பூச்சிகள் வெளிச்சம் தரும், ஆனால் அவை நிரந்தரமாக வெளிச்சம் தரார். எது வெளிச்சம் தரும்? உண்மையாக சொன்னால் திமுக கழகம் விளக்கல்ல நண்பர்களே, தன்னையே எரித்து கொண்ட மெழுகுவத்தி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தன்னையே எரித்து கொண்ட மெழுகுவத்தி தான். பிப்ரவரி 21 நாளை உலக தாய்மொழி நாள் என்று ஐக்கிய நாடுகள் அவை அறிவித்திருக்கிறதே, எந்த அடிப்படையில் என்றால் 1952 ஆண்டு பங்களாதேசத்திலே நடைபெற்ற போராட்டத்திலே மாணவர்கள் உயிர் பலியானார்களே, அந்த அடிப்படையிலே தான் அதனை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் எதை அறிவித்திருக்க வேண்டும்? 1952 மாணவர்கள் பங்களாதேசிலே மொழிக்காக போராடினார்கள், 1939 மொழிக்காக தங்கள் உயிரை ஈந்தவர்கள் இந்த திராவிட இயக்கத்தின் தொண்டர்கள். 1939 ஜனவரி 15 நடராசன், அதே ஆண்டு மார்ச் 12 தாடமுத்து, இதே இங்கே இருக்கிற இதோ இந்த பொது மருத்துவமனையிலே தான் அவர்கள் கூலி தொழிலாளிகள். நடராசன் ஒரு மிகப்பெரிய வாழ்வை வளத்தை கண்டவர் அல்ல, ஒரு கூலி தொழிலாளி. அவர் சிறையில் இருந்தபோது தாழ முடியாத வயிற்று வலியால் தவித்தார். வயிற்று வலியால் தவித்த நேரத்திலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட போது அரசாங்கம் அவரிடத்திலே ஒரே ஒரு சின்ன கடிதம் தான் கேட்டது, வயிற்று வலியாக இருக்கிறது, நான் தவறாக இந்த போராட்டத்திற்குள் வந்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுதலை செய்யுங்கள் என்று ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டு வீட்டுக்கு போ என்று சொன்னபோது நடராசன் சொன்ன வரிகளை இளைஞர்களே, மாணவர்களே, நீங்கள் நெஞ்சில் பதியுங்கள். அவன் சொன்ன வரி இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது. நடராசன் என்ன சொன்னார் என்றால், நான் பெரியாரின் தொண்டன், மண்டியிடவும் மாட்டேன், மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன். நான் அறிந்தே வந்தேன், மொழி போராட்டத்தில் அறிந்தே வந்தேன், கூட்டத்தோடு கூட்டமாக வரவில்லை, என் வாழ்நாள் இருக்கிறவை நான் போராடுவேன் என்று சொல்லி சிறையிலேயே செத்துப்போன முதல் வலி நடராசன்தான். இரண்டாவது வலி தாழமுத்துதான். அவர்களை சொல்லி சொல்லி வளர்ந்த இயக்கம். 1960களிலே நான் இளைஞனாக இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களினுடைய பேச்சை, நாவலரின் பேச்சை, பேராசிரியரின் பேச்சை, அனைவருக்கும் தலைவராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்களினுடைய பேச்சை, அண்ணா அவர்களினுடைய பேச்சு என்பது ஒரு பேச்சல்ல, அது மாலை நேரத்து பல்கலைக்கழகம். அண்ணாவின் பேச்சு கேட்டு கேட்டு நான் அறிந்து கொண்ட செய்திகள் 1000. எனவே அப்படி ஒரு பல்கலைக்கழகத்தால் வளர்க்கப்பட்டு மொழிகாக்க போராட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உள்ளே வந்தோம். இன்றைக்கும் மொழிகாக்கும் மறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நண்பர்களே, திமுகவை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் அதை கையில் எடுக்காது.
வேறு எந்த கட்சிக்கும் கையில் எடுப்பதற்கான அந்த பக்குவம் இல்லை, அது பற்றிய கருத்தோட்டம் இல்லை. உதயநிதி அவர்கள் மிகச் சரியாக ஒன்றை சொன்னாரே, திராவிடம் என்ன கீழ் செய்து கிடித்தது என்று பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் பல கூட்டங்களிலே சொல்லுவேன், திராவிட இயக்கம் கிழிக்கவில்லை நண்பர்களே. தனித்தனி சாதியாய் கிடந்த மனிதர்களை ஒன்றாய் சேர்த்து வைத்து திராவிடம் என்கிற பெயரில் தைத்தது. எது எனக்கு சொல்லிக் கொடுத்தது? சாதி என்பது நம் அடையாளம் இல்லை, நமக்கு அவமானம் என்று திராவிட இயக்கம் தான் சொல்லிக் கொடுத்தது. மொழி எங்கள் உயிர், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்கிற உணர்வை எனக்குள் உருவாக்கியது திராவிட இயக்கம் தான். ஆகையினால் நண்பர்களே, திராவிட இயக்கம் பற்றி சொல்லுகிற போது ஒரே ஒரு செய்தியை அவர் போகிற போக்கில் சொன்னால் அதற்குள்ளேதான் திராவிட இயக்கத்தின் வரலாறு இருக்கிறது. அவர் பேச்சில், அந்த ஓட்டத்தில், அந்த ஒரு நடையில் ஒரு செய்தி தெளிவாக இருந்தது. மேடையிலே மூன்று பேராசிரியர்கள், பார்ப்பனர் அல்லாத மூன்று பேர் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் என்றால் இதைத்தான் திராவிட இயக்கம் செய்தது என்று அவர் சொன்னார். மூன்று பேர் வெறும் அடையாளம், நாங்கள் இல்லை, நாங்கள் எடுத்துக்காட்டில்லை, நாங்கள் உதாரண புருஷர்கள் இல்லை, வெறும் அடையாளம். நான் இதனை பேசுகிற ஒவ்வொரு மேடையிலும் சொல்கிறேன் நண்பர்களே, நான் திமுக கூட்டத்திலே பேசுகிற போது மகிழ்விப்பதற்காக பேசவில்லை, உங்கள் மன மகிழ்ச்சிக்காக பேசவில்லை, உள்ளே இருக்கிற நெருப்பின் வெடிப்பாடாகவே நான் பேசுகிறேன், நன்றி உணர்ச்சியோடு பேசுகிறேன். திராவிட இயக்கம் எனக்கு வாழ்வு தந்தது, திராவிட இயக்கம் எனக்கு கல்வி தந்தது, திராவிட இயக்கம் இந்த மண்ணில் என்னை மனிதனாக்கியது என்கிற நன்றி உணர்ச்சியோடு அந்த திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியான தலைமையாய், அந்த திராவிட இயக்கத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்கிற ஆற்றல் உடையவராய், அந்த திராவிட இயக்கத்தை மறுபடியும் ஆட்சி கட்டில் ஏற்றக்கூடிய ஆற்றல் உடையவராய் தளபதி இருக்கிறார் என்கிற காரணத்தால் தளபதியின் பிறந்த நாளில் மனம் மகிழ்ந்து நான் பேசுகிறதற்கு அடிப்படை காரணம், மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் தனி மனிதர் என்பதற்காக இல்லை, அவர் இந்த தமிழ் இனத்தின் அடுத்த தலைமுறைக்கு தலைவராக நமக்கு வாய்த்திருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியில் நான் இதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். சேகர்பாபு அவர்கள் 20 நிமிடத்தில் உரையை முடித்துக் கொள்ளலாமா என்றார்கள், முடித்துக் கொள்ளலாம். நிமிடங்கள் முக்கியமல்ல, நம் உணர்வுகள் முக்கியமானவை என்கிற காரணத்தால் எனக்கு 20 நிமிடங்கள் போதுமானவை. இறுதியாய் நான் ஒன்றை உரிமையோடு, எனக்கு இருக்கிற கடமை உணர்வோடு நான் சொல்லுகிறேன். மேடையிலே சொல்ல தயங்குவார்கள், நான் தயங்க வேண்டியதில்லை, உரிமையோடு சொல்லுகிறேன், அமைப்பாளர்களுக்கு சொல்லுகிறேன், குறை சொல்வதாக கருத வேண்டாம். தம்பி உதயநிதி அவர்கள் உள்ளே வருகிற போது வேணாம் வேணாம் இந்த வேணாம் மச்சாம் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல் என்கிற பாட்டை போடாதீர்கள். அவர் திரைக்கலைஞராக இங்கே வரவில்லை, திமுக கழகத்தின் கருஞ்சட்டை வீரராக வந்திருக்கிறார். அவரே சொன்னார் நான் கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறேன் என்று. அவர் திரைப்பட நடிகராக இருப்பது அங்கே, இங்கே அவர் நடிகரும் இல்லை, நாம் ரசிகர்களும் இல்லை, அவர் கழகத்தின் புது வரவு, நாம் கழகத்தின் படை வீரர்கள், போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம், உணர்வூட்டுகிற பாடல்களை போடுங்கள், அடைக்கின்றார் 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 அண்ணா என்கிற பாடலை கேட்டு உரம் பெற்றவன் நான், மறுபடியும் மறுபடியும் அந்த பாடலை ஒலியுங்கள், கள்ளக்குடியில் போராடிய கலைஞர் தலைவரை பாடுங்கள், தளபதியை பாடுங்கள், கழகத்தின் பாடல்களை பாடுங்கள். நண்பர்களே, நீங்கள் படை வீரர்களாக மாறுங்கள், காலத்தின் கட்டாயம் அது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.